இது ஆர்கே பஜாஜ், இது பாலமுருகா பஜாஜ். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக கதை பார்த்துருக்கீங்க. அண்ணா 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 என்ன உள்ள உண்டி வசத்தங்க இருக்குது? வண்டி எரியாமல் இருந்தால் சரி, பல பிரச்சனை ஓடுறா. நானே அழுதுட்டுருக்கேன்டா. நமக்கு நம்மளே ஹியூமானிட்டி, நம்மளுக்கே ஹியூமானிட்டி கிட்ட வேற வேணாலும் போடுற நிலைமையில் இருக்கோம். ஐயோ ப்ரோ, நீதி நீங்க தானே ப்ரோ? ராசாரம் தான் நடத்தேன் ப்ரோ. டீ உங்க போடுறோம், குதிக்கிச்சிரும். டீ பஸ்டட் இன்ஜின்ரா. ஹலோ காய், அநேகமாக மைக்கெல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒட்ட ஒட்ட இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ என்னோடய ரேண்ட்டை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். நான் புலம்ப வந்து நிற்கிறேன், ரேண்ட்டை கொஞ்சம் கேளு. அப்படி என்ன ப்ரோ உனக்கு ஒரு ரேண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன் காய்ஸ், சொல்கிறேன். ஷோரூமில் நம்மளை செஞ்சுட்டாங்க காய்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆ, வண்டி எடுத்துகிட்டு. ஆமாம், ஏன் நம்ம பைக் வந்துடுச்சு, வண்டிக்கு போயிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஓகே, என்னோடய ரேண்ட்டை தான் நீங்கள் நீ கேட்க போகிறீங்க, சரிங்களா? என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வண்டியை ஷோரூமில் விட்டுருந்தேன்ல, வச்சு வச்சு செய்வாங்க கைஸ். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என் வாழ்க்கையில் பஜாஜ் ஷோரூம் வந்து நான் வந்து மறக்கவே மாட்டேன். எனக்கு பஜாஜ் பிடிக்குண்டா. ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? எனக்கு பஜாஜ் ரொம்ப பிடிக்கும் கைஸ். இல்லாத சோகம் எல்லாம் கூடி வந்து காடு மேல ஏறி செய்யும் போது பிடிக்காத செஞ்சுட்டாங்க. நான் காட்டுறேன் பாருங்க, மாத்த சொன்ன ஹெட் வந்துட்டு அந்த ப்ரோ வந்து அப்பதான் நம்மள்ட கியர் கட் சூப்பரா பண்றீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கிராஷ் பண்ணுறோம். சரி, எங்க விட்டேன்? இது வேற வைப்ரேட் ஆகாதரா. ஷோரூம்ல நான் தான் என் வண்டியை போட்டு தள்ளின, எனக்கு தெரியும். ஹெட்ல வந்து நான் தான் ஸ்க்ரூ ஏத்துனேன். ஒன்றும் இல்லை கைஸ், அவர் வந்துட்டு என்கிட்ட ஸ்பேர் இல்லை அப்படின்னு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் பண்ணியிருப்பேன். நம்ம அண்ணன் சிவானா இருக்காரு, போன ரைட்ல பார்த்தீங்கல்ல, அப்படி வேலை பார்ப்பாரு. அந்த அண்ணன் அந்த அண்ணன்ட்ட வண்டியை கொடுத்துருப்பேன். அந்த அண்ணன் எங்கிட்டா தெரிந்த ஆர்டர் போட்டு எடுத்து வந்து வண்டியை வேலை பார்த்துருப்பாரு கைஸ். ஆனால் இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, சி இவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எனக்கு ஏன் இப்படி வருதுன்னு தெரில, மன்னிச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், புரிஞ்சுக்கங்க, வேற ஒன்றும் இல்லை. யாரு காமெடி? மூண்டு மணி செந்தில். ஆ, அவங்க ரெண்டு பேர் காமெடி சீன்ஸ் ஒன்று வரும் தெரியுமா கைஸ்? இந்த மாதிரி அது என்னது, நான் அவங்க என்ன வாங்கிட்டு வர சொன்னேன், பழம். எத்தனை பழம்? ரெண்டு. ஒன்று இங்கே இருக்குது, இன்னொன்று எங்கே? அந்த மாதிரி தான் நான் ஷோரூமில் போய் கேட்டேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அவங்கள்ட்ட என்னன்னு சொல்லி வண்டி கொடுத்தேன், ஹெட்டு மாற்ற சொல்லி. ஹெட்டு மாற்றணுன்னா என்ன பண்ணணும்னு சொன்னீங்க? சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. சரின்னு சொல்லியாச்சுல, பார்த்து தர வேண்டியதானே. ஹேண்டில் பார், கிரிப்பெல்லாம் மாற்றிருக்காங்க. இதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஹேண்டில் பார் கிரிப்பு மட்டும்தானா இல்லை இந்த மொத்த த்ராட்டில் செட்டானே தெரில. ஏன்னா என் வண்டியில் ஆக்சுவலி வந்துட்டு இந்த சைடில் வந்துட்டு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது ஏதோ ஹேண்ட் கார்டு மாட்டியிருந்தேன்ல, என்னோடய பழைய இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஹேண்ட் கார்டு மாட்டியிருப்பேன். ஸோ அந்த ஹேண்ட் கார்டு மாட்டியிருந்தப்போ ஒரு நட்டு வந்து ஆக்சிலேட்டரில் வந்து ஹேண்ட் கார்டு இடிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு நட்டு உள்ளே பற்ற வச்சு அது போட்டு போட்டிருந்தோம். நான் அதை கவனிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்துட்டு இதோ இந்த பாரண்ட் சைடு மிரர்ஸ் மாட்டினேங்க ஐஸ், அப்போ தான் கவனிக்கிறேன். என்னடா இங்கேருந்து நட்டையும் காணாமே, இதுக்கும் நம்மள்ட்ட பில்லை போட்டாங்களே அப்படின்னு சொல்லி. தண்ட செலவு ஐஸ், அது ஒரு தண்ட செலவு. இதில் பத்தாதுன்னு சைலன்சர்லேருந்து புகலாம் வர வந்தது நேற்று, இன்றைக்கி எதுவும் வரல. வண்டி எரியாமல் இருந்தால் சரி, நல்லா இருக்கேன்னு சொல்லி இந்த சைடு மிரர்ஸ் வாங்கினேங்க ஐஸ். இது எதுக்கு வாங்கினேன்னு எனக்கு, இது முதல்ல எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. இது அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது எப்படி இதில் சைடு மிரர் வந்து நோட் பண்ணி வண்டி ஓட்டுறது? இது உண்மையிலே இது பெரிய டாஸ்க்கு கைஸ்.
ஜே கே தமிழ் ப்ரோ முடிய ஃபீவர் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு சைடு மாதிரி தான் பச்சை விளாண்டேன். அப்படி இருந்தும் ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இருக்கட்டும், வண்டியில் நல்லா தானே இருக்கு, சைடு மிரர் பார்த்துக்கலாம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இருக்கேன். இது என்ன லாஜிக்னே தெரில, இப்படி 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 பார்த்தா தெரியுது. இப்போ அந்த அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வைக்கணும் போல். இதெல்லாம் இதெல்லாம் கூட ஒரு பெரிய சோகமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டா, ஷோரூம் நான் கொடுத்தப்போ என் வண்டியில் எல்லாமே எரிஞ்சுது சரிங்களா. இங்கே பாருங்கள், டெயில் லைட் எரியலையா? இருங்க வரேன், இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், பஸ்ஸு கிராஸ் ஆகிக்கிட்டோம், அடிச்சிட போகிறாரு. ஸோ இன்னும் பம்பர்லாம் எதுவுமே மாற்றல, ஒரு ஃபேர் இன்னும் வர வேண்டியது இருக்குது. ஹெட்லைட் எரியலையா? மட்கார்டு ஆர்டர் போட்டாச்சு, மட்கார்டு வந்துடுச்சு, இண்டிகேட்டரும் எரியாது பாருங்கள், இண்டிகேட்டரும் எரியாது. எப்படி எங்கே போயிட்டு வந்தது? வண்டி எங்கேருந்து ஷோரூம் இருந்து எடுத்துகிட்டு வச்சு, எங்கேருந்து சர்வீஸ் விட்டு எடுத்துகிட்டு வரோம்? ஷோரூமில் இருந்து. வேறு சைலன்சர் வந்து நேற்று போக வந்தது, இன்றைக்கி அது மட்டும்தான் நின்றுருக்கு. கைஸ் இந்த பாஸ் இந்த பீஸ் ஆர்டர் போட்டிருக்கேன் கைஸ். ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டது இந்த பீஸ் தான், பட் எனக்கு கொடுத்தது இந்த பீஸ் கொடுத்துட்டாங்க, இந்த மேலே ஒரு பீஸ் கொடுத்துட்டாங்க. சரி இதுவும் ஸ்கிராச்சாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு முடிவில் தான் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஸோ கைஸ் வேறு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சர்வீஸ் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஜென்ரல் சர்வீஸில் குறை சொல்லலை, அது என்னங்க ஆயில் பிரேக் பேட்ஸு ஆயில் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் சீரியஸ்லி நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் த சர்வீஸ் ஆஃப் த பஜாஜ் கைஸ். பார்க்குறேன் இந்த டேங்குக்கு இந்த இடத்துல ஒரு போல்ட் ஒன்று வரும்ல, அந்த போல்ட்டெல்லாம் காணோம். ஆஹா, அண்ணன் முத்துமணி மேலே பாட்டு கேட்குறாரு. குட் ஸ்ட்ரீம் கைஸ், சரியான வீலாக இருக்குது. என்னதான் வண்டியில் பிரேக் அடிச்ச மாதிரி வண்டி ஸ்லோவாது, வண்டியில் சுத்தமாக பவர் இல்லை. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம் நல்லா தாடாக இருந்துச்சு. என்னடா ஆச்சு இங்கே பாருங்க, நான் பிரேக் பிடிக்கவே இல்லை. கிளட்சை பிடிச்சா நான் வண்டி மூவ் ஆகுது, அப்போனா பிரேக் எங்கேயுமே லாக் ஆகலை. வண்டி ஒரு டாப் ஹெட்டு மாற்ற கொடுத்தது ஒரு குத்தமாடா. இங்கே என்னடா இப்போ உனக்கு பிரச்சனை? என்ன பாய்ஸுக்கு ஃபோன் அடிச்சு வர சொல்லுவாங்க? இப்போதான் பாய்ஸ்க்கும் ஃபோன் அடித்தேன், வந்துட்டு இருக்காங்களாம் ஆப்போசிட் ரோட்டில். நல்ல வேலைக்கு மதுரை பக்கத்துலேயே வண்டி ஆஃப் ஆச்சு. என்ன உள்ள உண்டிய சத்தம் கேக்குது? ஐயோ நின்றுச்சு, என்ன ஆஃப் ஆயிருச்சு. ஒரு வழியா பார்த்துட்டேன், நான் முடியலடா. ஒரு ரைடு தான்டா, ஒண்ணு கூட முழுசா போலடா. வாடிப்பட்டி தாண்டே உடச்சிருச்சு, அது வரைக்கும் நல்லா வந்துச்சு. அங்க பாரு, நாளை தாண்டல லைட்டு பார்த்தேன், மறுபடியும் ஃபியூஸ் போயிருச்சு. இது ஏதோ வயரிங் உள்ள ஷார்ட் ஆகுது போல.
அது பட்டன் உள்ள மாட்டிக்கிச்சு. பல பிரச்சனைடா சும்மாறா, நானே அழுதுட்டு இருக்கேன்டா. ஐயோ வந்து அடி வாங்கிருக்க ஒரு டம்முனு போண்டா. ஐயோ இன்னும் பாவங்க அப்படின்ற சரி ஷிட் ஹேப்பன்ஸ். என்னடா ஏய் ஸ்டார்ட் ஆகலடா, அப்பதே சொன்னேன் அமர்த்த முடியாதடா ஸ்டார்ட் ஆகும். இல்ல இல்ல வா மீதி வருவாது யாருடா அது. ஆ கை நீட்டுனு நினைக்கிறேன். ஆமா நீட்டுறா. இங்க இந்த வண்டியே ஸ்டார்ட் ஆகல. நமக்கு நம்மளே ஹியூமானிட்டி, நம்மளுக்கே ஹியூமானிட்டி பிச்சை வேற வேணாலும் போடுற நிலைமையில இருக்கோம். இதில் எங்கிட்டு நீதி ப்ரோ, அது ப்ரோ ப்ரோ நீதி நீங்க தானே ப்ரோ. கிராஸ் ஆறப்ப நினைச்சேன் ப்ரோ, கிராஸ் ஆறப்ப நினைச்சேன் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. எனக்கு அங்க அடைச்சிருச்சு ப்ரோ, என்னன்னு தெரியல. வீட்டு கூட வரீங்களா? இல்ல நான் பின்னாடியே வரேன். டோப் பண்றீங்களா? தெரியலையே. அங்கிருந்து என்னடா இப்படி கொதிக்குது, வண்டி அமர்த்தி தானே இருக்கு. ஓ கடவுளே, கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு. அந்த வண்டி ஆல்ரெடி இன்ஜெக்டர் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த வண்டியும் இப்போ ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இன்னும் கொதிக்குதான், என்ன இப்போ கொதிக்கிறது நின்றுச்சு கைஸ் ஓரளவுக்கு. ஸோ இந்த வண்டியிலையும் இன்ஜெக்டர் ப்ராப்ளம். இது ஆர்கே பஜாஜ், இது பாலமுருகா பஜாஜ். ரெண்டு பேரும் ரொம்ப அழகாக வேலை பார்த்துருக்கீங்க. சரி ஓகே கைஸ், நான் வந்து ஷோரூமில் என்னன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன். பை பை பை.